ஏகாஷ் நான் ஒரு ரெக்ஸ்லே லைக் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு சரி இன்னைக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது இவனு தளபதி காம்போ அண்டு சிஎஸ்கேஎஃப்எஸ் எம்ஐ மேட்ச் வேறு இருக்குது ஒரு பயங்கரமான டே இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஆறு மணி வரைக்கும் உட்காந்து பாட்டு கேட்டால் இது இவன் சம்பவம் இல்லையா இவனுக்கே சம்பவங்கிற மாதிரி படும் கேவலமாக இருக்குது ரிக்ஸ் அதுக்கு மேலே இருக்குது அந்த ஒரு லைன் வந்து நல்லா இருந்துச்சு ஓம் பார்ட்டிக்கு தான் எங்கே வாக்குன்னு ப்ரோ ப்ரொமோட்டிங் இஸ் ஓன் கட்சி இது வந்து அவர் கட்சிக்காக அவரே எழுது அவருக்காக எழுதுன அந்த பாட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு சில லைன்ஸ்லாம் பட் ஓவராலாக அந்த பீட்டே ஓவராக இருக்குது பாட்டு அவர் விஜய் வாய்ஸ் சில இடத்துல கேட்க மாட்டேங்குது அந்த ஃப்ளூட் பீஜியம்லாம் ஏங்க என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு 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 அணிலாக அனில்ருத்தியே போட்டிருக்கலாம் இல்லை தமன் கூட போட்டிருக்கலாம் தமனே தலைவர் வந்து தீ தளபதியில் பண்ணாத லைக் ஒரு அவர் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தது அவர் பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இவனுக்கு அந்த லெவலுக்கு பெருசாக ஒரு பெரிய படம் கிடைக்கலையே ஒரு பயங்கரமான ஹீரோ கிடைக்கலையே ரொம்ப நாள் கழித்து பெரிய ஹீரோவுடைய ஒரு படம் கிடச்சிருக்குது வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த ப்ரோமோ வீடியோ அப்போவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என்ன அது இது சரியில்லையே எங்கன்னு அண்டு அந்த போஸ்டரையும் என்ன கலராக விட்டுட்டு இருந்தானுங்க டைட்டில் ஏன்னா விசில் போடுன்னு வச்சுருக்கானுங்க ஏ என்னங்கடாது அந்த கதைக்கு சம்மந்தமாக இருந்ததுன்னா பரவாயில்ல ஏன்னா படத்தில் வந்து கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது இருக்குது அண்ட் தோனி கேமியோ கொடுக்க போகிறாருன்றாங்க சில பேர் சுரேஷ் ரெய்னான்னு சொல்கிறாங்க ஆனால் சிஎஸ்கே ரிலேட்டடாக படத்தில் ஒரு சீன் இருக்குது அதுக்காக வச்சுருக்கலாம் பட் என்ன தான் வ வச்சுருக்கமே அது வந்து கொஞ்சம் நல்லா தான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இதுக்கு வந்து நம்ம அணில் ருத்தியை போட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு மட்டும் தோணலை இந்த பாட்டு ரிலீஸ் ஆகணும்னு இன்ஸ்டாகிராம்குள்ளே போய் பார்க்குற எல்லாருமே இது தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இவன் சம்பவம் இல்லையா இவனுக்கே சம்பவம்ங்கிற மாதிரி எனக்கு டிஸப்பாயின்மெண்ட் உங்களுக்கு இந்த பாட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஓவராக நல்லாவே இல்லைங்கிற மாதிரி இல்லை ஒரு மூணு தடவை கேட்க கேட்க ஒரு மாதிரி ஓகே அப்படி இருக்குது பட் ஒரு எடுத்தோன்னு ஒரு பேங்கர் அந்த லெவலில் நம்ம எதிர்பார்த்தோம் அந்த லெவலுக்கு இல்லைங்கிறத ஒன்று பட் அந்த கடைசி அந்த டான்ஸ் போர்ஷன் அப்படியே காமிச்சிட்டானுங்க பட் தளபதி ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு சீன் தான் சாட்டிஸ்பாக்சனாக இருக்கும் அந்த முழு பாட்டிலே ஒரு வேலை தளபதியாச்சும் முழுசாக காமிச்சிங்களே அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் இருக்குது அந்த சாங்குக்கு அந்த பீட்டுக்கு கடைசி அந்த நாற்பது செகண்டுக்கு அவங்க ஆடுறது புதிய ஈக்குவல் ஆடுறாரு தளபதி அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சாக இருக்குது பிரசாந்த் அதுக்கு மேலேங்க தலைவர் அது ஈக்குவல் ஆடுறாங்க மூணு பேருமே அது மெயின்டைன் கரெக்டாக லெவலுக்கு ஆடி இருக்காங்க சூப்பராக இருந்துச்சு அந்த டான்ஸுக்கு ஒரு வேளை ஃபுல் வீடியோ சாங்காக பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெங்கன் பிரபு அவர்களுடைய டைட்டில்லாம் வச்சு ஒரு நாஸ்டாலஜிக்கல் ஃபீலிங் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு பட் அது மட்டும் போதா பர்சனலாக டிஸப்பாய்ன்ட்மெண்ட் தான் ரொம்ப எதிர்பார்த்தேன் என்ன பண்ணுறது ஓகே ஃபைன் இதை ஒரு நாலஞ்சு தடவை இப்போ ரீல்ஸில் அடிச்சு நொறுக்குவானுங்க கேட்க கேட்க பழகிரும் உங்களுக்கும் அப்படி தான்